இண்டோஃபில்லின் பொன்னான பாதுகாப்பு. இதோ இண்டோஃபில்லின் அலக்டோ சிறந்த டெனாபினால் தொழில்நுட்பத்துடன். பல்வேறு பயிர்களில் பலவித பூச்சிகளுக்கு எதிரான பொன்னான பாதுகாப்பு. மக்காச்சோளத்தை தாக்கும் படைப்புழு, உளுந்து மற்றும் பாசியை தாக்கும் காய்ப்புழு புகையிலை கம்பளிப்புழு, கத்திரியை தாக்கும் தண்டுப்புழு காய்ப்புழு, நெற்பயிரை தாக்கும் இலை சுருட்டு புழு தண்டுப்புழு, பருத்தியை தாக்கும் இலை சுருள் பூச்சி தத்துப்பூச்சி இலைப்பேன், கரும்பை தாக்கும் தண்டுப்புழு இடைத்தண்டுப்புழு, முட்டைக்கோசை தாக்கும் வைர முதுகு பூச்சி புகையிலை கம்பளி பூச்சி, வெண்டையை தாக்கும் தண்டுப்புழு காய்ப்புழு இலைப்பேன் தத்துப்பூச்சி. இலையின் அடிப்பகுதிக்கும் ஊடுருவி சென்று பூச்சிகளை அழிக்கும் திறன் கொண்ட ஒரே மருந்து. அலக்டோ தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு பயிர்களில் இண்டோஃபில்லின் ஆராய்ச்சி பிரிவின் மூலம் பரிசோதிக்கப்பட்டு பூச்சிகளை அழிப்பது கண்டறியப்பட்டது. அலக்டோ டெனாஃபினால் டெக்னாலஜி மூலம் கண்டுபிடிக்கப்பட்ட புதிய வேதியியல் பூச்சிக்கொல்லி, எனவே எதிர்ப்பு சக்தி கொண்ட பூச்சிகளுக்கு எதிராகவும் சிறந்த கட்டுப்பாட்டினை தருகிறது. அலக்டோ தொடுநஞ்சு மற்றும் உட்கொள்ளுதல் நஞ்சாக இருப்பதால் மருந்து தெளித்தவுடன் விரைவான கட்டுப்பாட்டினை கொடுக்கிறது. மேலும் மருந்து தெளித்த பயிரினை உட்கொண்டாலும் முழு பாதுகாப்பினை கொடுக்கிறது. இது திசுக்களுக்கு இடையில் ஊடுருவி செயல்படும் ஒரு புழுக்கொல்லி, எனவே மறைந்திருக்கும் பூச்சிகளையும் முழுமையாக அழிக்கிறது. இதனால் 2-3 முறை மருந்து தெளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மழையினால் அடித்து செல்லாது. மேலும் வெப்பநிலை மற்றும் அதிக சூரிய ஒளியால் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அலக்டோ ஒரு மனமற்ற புழுக்கொல்லி, இதனால் பயன்படுத்துவோருக்கும் மண்ணிற்கும் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அறுவடைக்கு பிந்தைய இடைவெளி 1 மட்டும் இருந்தால் போதும். மேலும் அலக்டோ பயன்படுத்துவதால் பசுமையான பயிர்கள் கிடைக்கிறது. இதனால் கூடுதல் மற்றும் தரமான மகசூல் உத்திரவாதம். அலக்டோவோட வெற்றிக்கு விவசாயிகளே சான்று. வணக்கங்க, நாங்கள் தருமபுரி மாவட்டம் மரப்பூர் ஒன்றியம் தாசரனிலிருந்து பேசுகிறேங்க. நாங்கள் அலக்டோ மருந்து அடித்தோம். ஒரு 2 டேங்க் அடிச்சிருக்கோம். ஒரு 5 டேங்க் மொத்தம் அடிச்சது. அதில் அலக்டோ 2 டேங்க்கு, ஒரு லைனுக்கு 40 செடி இருக்குது. அந்த 40 செடியில் ஒரு 8 செடி இல்லாட்டி 10 செடி பாதிச்சிருந்தது. அதில் பக்கத்தில் அடித்ததில் வந்து அதுவும் அவ்வளோதான் இருந்தது. இது அலக்டோ அடித்ததுக்கப்புறம் இப்போ 3-4 நாள் கழித்து பார்த்தோம், 2 இருந்தது. இப்போ அது இல்லை, 1-2 தெரியுது. அதில் ஒரு 6-7 இருக்குது. தேனிக்கோட்டை தாலுக்கா கல்கேரி வில்லேஜ்லேருந்து பேசுகிறேன், கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்கு. நம்ம வந்து இது வரைக்கும் தக்காளி ஒரு 5 வருஷமாக விளைஞ்சிட்ருக்கோம், 5-6 வருஷமாக விளைஞ்சிட்ருக்கோம். இருந்தாலும் இந்த பூச்சிக்கு ஊச்சிக்கு மருந்து எக்கச்சக்கமாக இருந்துச்சு. உள்ளாலும் பூச்சி பூச்சி எல்லாம் இப்போ அலெக்ட்ரானிட் ஒன்று கொடுத்தாரு டெமோ சாம்பிள், அது வந்து ஒரு 15 லைன் கிடச்சோம். அந்த 15 லைனுக்கு இந்த அலெக்ட்ரோ அடித்தது ஊச்சியும் இல்லை, பறக்கிற பூச்சியும் இல்லை, அந்த பச்சை புழுவும் இல்லை, நல்லா கிளியராக இருக்கு. அலெக்ட்ரோன்ற மருந்து கொடுத்துருக்காங்க, அதை 10 சாலுக்கு செக் பண்ணி பார்த்துருக்கோம். 10 சாலுக்கு அடிச்சதுனால அந்த 10 சாலில் மட்டும் சூப்பராக இருக்குது, ஒரு புழு இல்லை, எதுவுமே இல்லை. மற்ற சாலில் பார்க்குறவங்க கம்பேர் பண்ணுறதை விட இதில் சூப்பராக இருக்குது, ஒரு புழு கூட இல்லை, க்ளீனாக போயிருக்கு எல்லாம். நாங்கள் தக்காளி பீன்ஸு கேரட்டு கொத்தமல்லி அதெல்லாம் பண்ணியிருக்கோம். இதில் அலெக்ட்ரோன்ற மருந்து மட்டும் வணக்கம். இண்டோஃபில் கம்பெனியில் அலோட்டோன்ற மருந்து வந்து பனி வந்து சொன்னால் ஃபஸ்ட்டு அடிச்சுக்கலாம் சாம்பிள்னு. சரி, ஒரு மட்டும் அடிச்சுக்கோ, இந்த மருந்து அடிச்சுக்கோ அந்த மருந்து அடிச்சுக்கோ, ஒரு 10 நாள் 6 நாளில் போகுதுன்னா 10 நாள் கழிச்சா போகுது. அதே மாதிரி அந்த மருந்துக்கும் இந்த மருந்துக்கு வந்து வித்தியாசம் இருக்குது. இது வந்து இந்த கால் எண்ணி பார்த்து சேர்த்து இந்த ஒரு 10 நாள் இருந்தால் அதில் வந்து 15 நாள் இருக்குது கிடக்கும். ஒரு 60% வணக்கம், நாகப்பட்டினம் மணிகண்டன் பேசுறேன். 10 ஏக்கர் பாசி பருப்பு கொடுத்துருந்தோம். இண்டோஃபில் கம்பெனிலேருந்து அலக்டோ மருந்து கொடுத்துருந்தாங்க, அது வந்து எல்லா புழுவும் கண்ட்ரோல் ஆனுச்சு, பூ குஞ்சு நல்லா இறங்கினுச்சு, எல்லாம் நம்ம மகசூல் நல்லா கிடைச்சிது. அடுத்த மருந்துக்காக இது நல்லா இருந்தது. இண்டோஃபில் கம்பெனிலேருந்து அலக்டோ மருந்து நல்லாயிருக்கு. என்னுடைய பேர் வந்து ஆல்பர்ட் பெற, நான் வந்து பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டம் அன்னமங்கலம் கிராமத்திலேருந்து பேசுகிறேன். நாங்கள் வந்து அலக்டோ மருந்து வந்து உபயோகப்படுத்தினோம் மக்காச்சோளத்துக்கு. இப்போ அடித்து 4 நாள் ஆகுது. 4 நாள் ஆனதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து நல்லா இருக்குது, புழுக்களும் இறந்துருக்குது. இந்த ஆண்ட ஃபீல்டு வந்து வேறொரு மருந்து அடித்தோம், அதில் வந்து இன்னும் புழுக்கள் வந்து அப்படியே இருக்குது.
அலெக்டோ வந்து பரவாயில்ல, மருந்து வந்து நல்லா இருக்குது. 3 ஏக்கருக்கு வந்து இது வந்து 50 ML கொடுத்துருந்தாங்க சார். ஒரு டேங்க் வந்து 5 ML பயன்படுத்தினோம், சூப்பராக இருக்குது மருந்து. சார் நான் வந்து என் பேர் ஸ்டாலின். நான் வந்து பக்கத்து காட்டுக்காரவங்க தான். என்னோடய ஃப்ரெண்டோட வயிறுக்கு நான் வந்து பார்க்குறதுக்காக வந்திருந்தேன். இந்த இதில் வந்து ஒரு 3 டேங்க் வந்து அலெக்டோ மருந்து வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா உண்மையுமே புழு பார்க்குறதுக்கு கம்மியாக தெரியுது. அந்த சைடு வேறு மருந்து அடிச்சிருக்காங்க, ஆனால் அதில் வந்து ஒரு சில இடத்துல புழு தெரியுது, நானே பார்த்தேன். அப்படிங்கிறப்ப இந்த மருந்து வந்து டேங்குக்கு வந்து 5 ML ஏக்கருக்கு வந்து 50 ML வந்து பயன்படுத்த சொல்கிறாங்க. மற்ற மருந்தை கம்பேர் பண்ணுறப்ப இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அதனால் இதையே நான் வந்து அடுத்த டைம் வந்து எங்கள் காட்டுக்கும் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். பெரம்பலூர் மாவட்டம் அண்ணா வேப்பநாட்டு தாலுக்கு அண்ணமங்கலம் கிராமத்துலேருந்து பேசுகிறோம். நாங்கள் வந்து எங்கள் சோழ மதசுத்தோன்னு ஒரு மருந்து கொடுத்தாங்க. பக்கத்தில் வேறு கம்பெனி கருத்து கொடுத்ததுக்கும் இந்த மாதிரி இங்கே அழிச்சோ கொடுத்த கம்பெனி அடுத்து அடுத்து ஒரு 4 டேங்க் நாங்கள் அதை அடித்ததுக்கு கொஞ்சம் ரிசல்ட்டு கொஞ்சம் நல்லா பரவாயில்ல, நல்லாயிருக்கு. அந்த மருந்து பூச்சி வந்து மேலே வந்து செத்துருக்கு, நிறைய இடத்துல பார்த்து இந்த மருந்து இந்த கம்பெனி கொஞ்சம் பரிந்துரைக்கலாம்னு இருக்கிறோம். இந்த கம்பெனி கொஞ்சம் நல்லா இருக்குது ரிசல்ட்டாக, செடியும் கொஞ்சம் நல்லா இருக்குது, வளர்ச்சி கொஞ்சம் பார்த்திங்கன்னா டக்குனு தெளிவாக இருக்குது. ஒரு செடியும் அது வந்து கொஞ்சம் அப்படியே கம்மியாகவும் இருக்குது, இது வந்து கொஞ்சம் தெளிச்சு அது தெளிவாக வருது செடி. டெனாஃபினால் தொழில்நுட்பத்துடன் அலெக்டோ பாதுகாப்பின் பொன்னான வாய்ப்பு. புதிய ரசாயனம், சிறந்த செயல்பாடு, சிறந்த நிலைப்புத்திறன், அதிக பாதுகாப்பு.